பெரியவா சரணம். காஞ்சி மகான் தொடரில் பெரியவாள் ஆர்த்தர் கோஸ்டலர் பண்ண இன்டர்வியூ பற்றி பார்த்துட்டுருக்கோம். அவர் ஒரு ஒரு விதமாக கேள்வியை போட்டு பெரியவாளை அப்படியே ஒரு மடக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை பிடுங்கலாம், எங்கேயா ஒரு இடத்துல நம்ம மதத்தினுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டா தேவலான்னு அக்செப்ட் பண்ண வைக்கலான்னு ட்ரை பண்ணிட்டுருக்கார். அதில் அடுத்தபடியாக பெரியவா கிட்ட வந்து சயின்ஸை பற்றி பேசுகிறார். அதாவது எங்கள் ஊரில் இந்த ரினைசன்ஸ் மூமெண்ட்டுன்னெலாம் ரொம்ப பிரபலமாக இருக்குது. சயின்ஸு இந்த காலங்களில் ஐன்ஸ்டீன், மேக்ஸ் பிளாங்க் இந்த மாதிரி பல பேர் பெரிய சயின்டிஸ்டெல்லாம் இருக்காளே, இவா எல்லாரும் மிஸ்டிக் அப்படின்னு இவாளும் பெரிய தத்துவவாதிகள் அனுபவவாதிகள்னு தான் சொல்கிறதுண்டு. ஆனால் அப்படிப்பட்டவர்களும் இந்த பர்சியூட் ஆஃப் சயின்ஸ், அதாவது இந்த விஞ்ஞானத்தை வளர்க்கறது, விஞ்ஞானத்தை ஆராய்வதில் டைத்த செலவு பண்ணுறதே வந்து ஒரு பெரிய மிஸ்டிக் விஷயம், அதுவே ஒரு பெரிய தத்துவம் அது அப்படின்னு ஒரு ஃபிலாசபியாக அதை வச்சுட்டு அவெல்லாம் வேலை பண்ணிகிட்டு இருந்தா. அப்படி பார்க்கும் பொழுது இந்தியன் சிஸ்டமில் உங்களுடைய இந்து மதத்தில் இந்த சயின்ஸுங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நீங்கள் போகாமைக்கு எல்லாரும் இத்தனை மணி நேரம் இப்படி அனுஷ்டானம் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கணும்னு சொன்னாக்கா இது சரியா இல்லையே? இப்போ எங்களதில் அவாளும் தான் வந்து பெரிய ஒரு மிஸ்டிக்னு சொல்கிறோம், ஐன்ஸ்டீன் முதலானவர்களை, ஆனால் அவாளெல்லாம் சயின்ஸை டெவலப் பண்ணணும்னு அதுக்கே தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறா, உங்களதில் இந்த சயின்ஸ் பக்கமே வரமாட்டேங்கிறீங்களே, என்ன விஷயம் இது அப்படின்னு ஒரு கேள்வியை போடுறார். பெரியவா சொல்கிறா, எங்கள் சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் சயின்ஸுங்கிறது மதத்துக்கு எதிரானதில்லை. வாஸ்தவத்தில் இங்கே சயின்ஸ் எப்படி டெவலப் ஆச்சுன்னு சொன்னால் இந்த மதத்தினுடைய ஒரு ஆணிவேராகவே இருந்துட்டு அது கூடவே டெவலப் ஆகி தான் வந்திருக்கு இங்கே சயின்ஸு. இந்த சயின்ஸை வந்து நாங்கள் சாஸ்திரம்னு சொல்கிறோம். இங்கே எங்களுடைய கோயில்களில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகள்லேயும் கலைகள், சாஸ்திரங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அங்கே ரெகுலராக அப்ளை ஆகிறது, ரெகுலராக யூஸ் ஆகிறது அப்படின்னு பெரியவா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா. உதாரணமாக நம்மளுடைய அஸ்ட்ராலஜி, அதாவது அவன் அஸ்ட்ரானமின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதை வந்து இங்கே அஸ்ட்ராலஜியாக எப்படி அது யூஸ் ஆகுது, பஞ்சாங்க படனம், பஞ்சாங்க கணனங்கள் எப்படி நடக்கிறதுன்னு ஆரம்பித்து அதிலிருந்து பாக்கி ரிலேட்டடாக நிறைய சயின்ஸ் இருக்கும் இல்லையா. எத்தனை 64 கலைகள், ஆய கலைகள் 64ன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி கலைகளில் சிலது எல்லாத்தையும் பெரியவா மென்ஷன் பண்ணி இப்படி கலைகள், சாஸ்திரங்கள்னு எல்லாமே நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் இன்டகிரேட்டடாக இருக்குது. அதனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சயின்ஸுங்கிறது தனியாக ஒரு விஷயமாக இல்லை, மதத்துக்கு எதிரானதாகவும் இல்லை. இந்த சயின்ஸும், அதாவது இந்த சாஸ்திரங்கள் வளர்கிறதுக்கே நம்மளுடைய சனாதன தர்மம் ஒரு அடிப்படையாக இருந்துட்டுருக்கு, அதை வளர்த்து கொடுத்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஆர்த்தர் எழுதுகிறார், ஒன்ஸ் அகெயின் ஐ ஃபெல்ட் தட் ஐ அண்ட் சங்கராச்சாரியா வேர் டாக்கிங் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறார். அதாவது நானும் அவரும் வேறு வேறு பாஷையிலே பேசிகிட்டு இருக்க மாதிரி இன்னும் எனக்கு தோன்றுறது. நான் எந்த லைனுக்கு அவர் வருவார்னு எதிர்பார்க்குறேனோ அதுக்கு அவர் இன்னும் வரலை. அதனால் அவர் போட்ட ஒரு சென்டென்ஸ்லேருந்தே மறுபடியும் ஒரு லீட் எடுத்து நான் கேள்வி கேட்குறேன். அவர் டெம்பிளை பற்றி சொன்னாரோ இல்லையோ, உடனே அந்த டெம்பிளை பிடிச்சின்னு ஒரு கேள்வி கேட்குறார். இந்த உங்கள் ஊரில் டெம்பிள் இருக்கு, இந்த டெம்பிள்ஸில் ஒரேடி எப்பப்பா ஒரே சப்தமும் கூச்சலுமாக இருக்குது, அதாவது ஒரு உற்சவங்கள் நடக்கிறது இல்லை சுவாமிக்கு பூஜை பண்ணும் பொழுது ஒரு மணி அடித்து அதை மணி அடிக்கிறதோடு இருக்காது, நாதஸ்வரம் தவிழ்னு பல விஷயங்கள் இருக்குமே, அப்படி விஷயங்களெல்லாம் சொல்லி எப்பப்பார் ஒரே கூச்சலாக இருக்குது இந்த கோயில்கள்லாம். அதாவது இது வந்து ரொம்ப அவமானப்படுத்தி சொல்கிறதா சொல்லலை, ஆஸ் அ குவஸ்டினாக அவர் கேட்குறார். ஒரு வெளிநாட்டுக்காரர் தனக்கு தெரியாத விஷயத்த சுவாமிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதாக. அப்படி இந்த கோயில்களில் எப்பவும் இப்படியே இருக்க, அதனால தான் உங்கள் சிஸ்டம் படி எப்பவும் இந்த தபஸ் பண்ணுறதுக்காக இதிலேருந்து ஒதுங்கி போய் தனியாக எங்கேயாவது சாலிட்யூட்டில் உட்காந்துக்கணும்னு சிஸ்டம் வச்சுருக்காளோ அப்படின்னு கேட்குறாராம். அதாவது பெரியவாள் திரும்பி ஒரு லூப்பில் விடுறது, உங்கள் கோயிலில் தான் இந்த சயின்ஸு ஆர்ட்டெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன், ஆனால் இதில் இருந்தாக்கா எப்படியும் மனசுக்கு ஒரு சொலேஸ் கிடைக்காது, ஒரு அமைதி கிடைக்காதுங்கிறதுனால இந்த சுவாமிகள் சன்னியாசிகள்லாம் ஓடி போய் எங்கேயாவது குகையில் போய் உட்காந்து தானே அவள் தன் தபஸில் இருக்கா, அப்போ இந்த கோயிலில் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹிண்ட்டு பண்ணுற மாதிரி கேள்வியை ஸ்ட்ரக்சர் பண்ணி கேட்குறார். அப்போ இந்த கோயிலெலாம் வீண் தானே, இங்கே பண்ணுற எப்பவும் ஒரு சத்தமாக இருந்துருக்கு, இங்கே உட்காந்தா எப்படி மனசுக்கு அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறதாக. தெரியவா சொல்கிறா, வாஸ்தவத்தில் இட் இஸ் ஆக்சுவலி த ரிவர்ஸ், நீ புரிஞ்சின்றது கிடையாது, இட் இஸ் த ரிவர்ஸ் அப்படிங்கிறாலாம். என்னென்னா இந்த கோயில்கள் இப்படி ஒரு தபஸில் உட்காந்து சுவாமியை நம்ம போய் அடையணுங்கிறதுக்காக செய்யப்பட்டவே அல்ல அப்படின்ட்டா பிரிவா. இவன் எப்படி கேட்குறான், இந்த மனுஷன் கோயில் இதுக்காகத்தானே பண்ணியிருக்கு, ஆனால் இப்படி சத்தம் இருக்கிறதுனால இங்கே அதை பண்ண முடியலங்கிறதுக்காக வெளியில் ஓடி போய் குகையில் உட்காந்துக்கிறாளே அப்படின்னு கேட்குறார். இல்லைப்பா நீ புரிஞ்சின்றதே தப்பு, கோயில் வந்து சுவாமியை நம்ம உட்காந்து தபஸ் பண்ணி ரீச் பண்ணுறதுக்காகனே கிடையாது,
கோயிலினுடைய பர்பஸே டிஃப்ரெண்ட்டுன்னு பெரியவா ஒரு பதில போட்டா. இவருக்கு ஒன்றும் புரியல, இன்னும் எக்ஸ்பிளனேஷன் கேட்குறார். பெரியவா சொல்கிறா, இன்னைக்கு தேதியில் ஜனங்க எல்லாரும் ஓரளவுக்கு ஏதோ நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான்னு சொன்னாக்கா, இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த தேசத்தை நல்லா ரக்ஷணை பண்ணிட்டு வரான் ஒரு ராஜா. அது இன்னித்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆகட்டும், பழைய காலத்து ராஜாவாகட்டும், யாரோ ஒருத்தன் நல்லா எல்லாரையும் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு எல்லாரையும் கைடு பண்ணி காப்பாற்றின்னு வந்துட்டுருக்கான். அப்படி அவன் பண்ணிட்டு வரதுனால அந்த ராஜாவுக்கு நம்ம கப்பம் கட்டுறோம், அதாவது வரி கட்டுறோம். அன்னி காலத்தில் ராஜாவுக்கு கப்பம், இப்போ டேக்ஸ் கட்டுறோம். எதுக்காக டேக்ஸ் கட்டுறோம்? நமக்கு ஏதோ ஒரு அட்மாஸ்ஃபியர் செட் பண்ணி கொடுத்துருக்கான், ஒரு லைஃப் ஸ்டைல் கேரண்டி பண்ணுறான். இப்படி எல்லாத்தையும் நமக்கு சுற்றி ஒரு உதாரணமாக நமக்கு ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்கான், அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு பல விஷயங்களை சொல்லலாம். இப்படி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நம்மளை இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வச்சுருக்கானே, அந்த ராஜாவுக்கு நம்மளுடைய கிராட்டிடியூடாக நம்ம கப்பம் கட்டுறோம் அல்லது வரி கட்டுறோம்னு சிஸ்டம் இருக்குது. இப்படி இந்த ராஜாவுக்கே பேஸ் லைனாக ஒருத்தன் இருக்கானே பெரிய ராஜா, அந்த ராஜாவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கிராட்டிடியூட் எப்படி காட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் எங்கள் ஊரில் கோயில். நம்ம ஊரில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ராஜாவே ஒரு பெரிய அரண்மனை வச்சுட்டு இருப்பான், ஜனங்கள்லாம் கப்பம் கட்டுறா, அதை வச்சுட்டு அவனுக்கு நிறைய போக போக்கியங்கள் இருக்கும். அவன் வந்து நெக்லஸை போட்டுருக்கான், கிரீடம் வச்சுட்டுருக்கான், புது புது ஆடை அணிபரங்கள் எல்லாம் வச்சுட்டுருக்கான், எல்லாம் இருக்குது. அதே மாதிரி அவனை விட பெரிய ராஜாவாக ஒருத்தன் நமக்கு எல்லாருக்கும் இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த போகங்கள் எல்லாம் கொடுத்துருக்கானே, அவனுக்கு நம்மளுடைய கிராட்டிடியூடு எப்படி காட்ட போகிறோம்? அவனுக்கு போய் கப்பம் கட்டுறேன்னு சொல்லி அவனுக்கு காசு கொடுத்து ஏதாவது பிரயோஜனம் உண்டோ அந்த ராஜாவுக்கு? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நம்ம எப்படி அவனுக்கு நம்மளுடைய கிராட்டிடியூடை காமிக்க முடியும்? ஏன்னா கிராட்டிடியூடை காமிக்காமே விட்டுட்டோன்னா நம்ம நன்றி இல்லாதவர்களாக போயிடுறோம். அப்படி அந்த ராஜா பெரிய ராஜாவாக இருக்கக்கூடியது ஈஸ்வரன் நாங்கள் வச்சுட்டுருக்கோம். அதனால் அந்த ஈஸ்வரனுக்கு, அந்த பெரிய ராஜாவுக்கு நாங்களே ஒரு பெரிய அரண்மனையை கட்டுறோம், அதுக்கு பேர் தான் கோயில். அந்த ராஜாவுக்கு புதுசு புதுசாக ஆடை அணிகலன்கள்லாம் கொண்ட சமர்ப்பணம் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த ராஜா தான் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அன்ன ஆகாரங்கள்லாம் கொடுக்குறாங்கிறதுனால நாங்கள் புதுசாக எல்லாத்தையும் தயார் பண்ணி விதவிதமாக அன்னங்களை தயார் பண்ணி அந்த ராஜாகிட்ட கொண்ட கொடுத்து அவனுக்கு நன்றியோடு அதை சமர்ப்பணம் பண்ணி அவன் கொடுக்கறத பிரசாதமாக நாங்கள் ஸ்வீகாரம் பண்ணிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா அதை சாப்பிட்றோம். அவ்வளவுதான் இதில் விஷயமே தவிர, இந்த கோயில்னு ஒன்று வச்சிருக்கிறது வந்து உட்காந்து தபஸ் பண்ணுறதுக்காக செய்யப்பட்டதே கிடையாது. எங்களுடைய நன்றியை அவருக்கு காமிச்சு அவருடைய அனுகிரகத்தை எடுத்துட்டு நாங்கள் நித்தியப்படி வாழ்க்கையே வாழணும், டு ரிமெயின் வித் கிராட்டிடியூட் ஃபார் எவர் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கிற சிஸ்டம்னு பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அப்போது எப்படி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு தபஸ் பண்ணணும், இந்த ஞானம் வரணும்னு சொல்லும் பொழுது அதுக்கு எப்படி போகிறது, அதுக்கு என்ன சொல்கிறது உங்கள் சிஸ்டமில் அப்படின்னு கேட்குறார் இந்த ஆசாமி. பெரியவா சொல்கிறா, அதுக்கும் எங்களுதில் இடம் இருக்குப்பா, நித்தியப்படி வாழ்க்கையிலேயே அதை செய்கிறதுக்கு இடம் இருக்குது, அதுக்கு ஓடி போய் ஒரு குகையில் தான் ஒளிஞ்சிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று, நதி தீரங்களில் இந்த காட்டுன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி காட்ஸில் இதுக்காகனே இடம் இருக்குது ஒரு ஒரு ஊர்லேயும். இல்லைன்னா ஒரு ஒரு மனுஷனுடைய கிரகத்துலேயும் தனியாக இதுக்காக ஒரு பூஜை இடம்னு ஒன்று இருக்குது, அந்த பூஜா கிரகத்தில் உட்காந்து அவன் இப்படி தபஸில் இருந்து அதன் மூலமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அங்கே தெரிஞ்சுப்பான், அது கோயிலுக்கு வந்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் எங்களுடைய சிஸ்டமில் ஒரு ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயும் ஒரு பூஜா கிரகம் இருக்குது, அதை தாண்டி பொது வெளியில் நதி தீரங்களில் இருக்கக்கூடியதாக இந்த காட்ஸில் தனித்தனியாக உட்காந்து ஒரு சாலிட்யூடில் உட்காந்து பண்ணக்கூடியதாக ஒரு ஸ்தலங்கள் இருக்குது அப்படின்னு பெரியவா அதை ஆன்சர் பண்ணுறா. இவர் பார்க்குறார், இது எப்படி நம்ம எப்படி எந்த சைடு போனாலும் பெரியவா வந்து இதுக்கு ஒரு கேட்டு போட்டுவிட்றா, வேற ஏதாவது ஒரு கேள்விக்கு போவோம்னு சொல்லி இந்த கதையிலேருந்து அப்படியே ஆரம்பித்து கிறிஸ்டியன் ஃபிலாசபி பற்றி கொஞ்சம் எடுத்துன்னு வர்றார். அதை பற்றி சொல்லி எங்களுடைய சிஸ்டமில் சொல்லும் பொழுது, உங்கள் ஹிந்து ஃபிலாசபியை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது, ஷுட் இட் பி டேக்கன் சிம்பாலிக்கலி ஆர் லிட்ரலி அப்படின்னு ஒரு க்வெஸ்டின் வருது. அதாவது சொல்லியிருக்கிற மாதிரி நேரடியாக லிட்ரலாக புரிஞ்சுக்கணுமா, இல்லை சொல்லியிருக்கிற விஷயங்கள் வேற ஒரு விஷயத்தை மீன் பண்ணுறதாக ஒரு சிம்பாலிசமாக அது யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதான்னு ஒரு க்வெஸ்டின் இருக்குது அப்படின்னு ஏதோ கேள்வி ஆரம்பிக்கிறார். நாங்கள் சொல்லியிருக்கிறதெல்லாமே நேரடியாக லிட்ரலாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயந்தான், அதை கரெக்டாக புரிஞ்சு காமிக்கி நீங்கள் அறகுறையாக புரிஞ்சுட்டு இங்கேருந்து காப்பி பண்ணிட்டு போன பல விஷயங்களை தப்பாக புரிஞ்சுட்டு இது சரியா இல்லை அப்படின்னு நிறைய பேர் டிரான்ஸ்லேஷன்ஸில் அங்கே எழுதுறா, இது சரியாக புரிஞ்சுக்காததுனால வந்தவனே வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அவளுடைய ஆடம் அண்ட் ஈவ்னு அவளுடைய பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரிக்கு ரூட்டாக நம்மளுடைய ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பெரியவா அங்கே டச் பண்ணி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ரிக்வேதத்தில் இதுக்குண்டான மூலம் இருக்குது, ரெண்டு பறவைகளை வச்சு இருக்கக்கூடியதாக ஒரு சின்ன கதை வருது. ஒரு பறவை ஒரு பழத்தை சாப்பிட்றது, இன்னொன்று வெறும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்கிறதாக
அந்த பழத்தை சாப்பிட்றது ஜீவன், வேடிக்கை பார்க்கறது அந்த ஆடம்னு சொல்கிறாளைவா, அது ஆத்மா. ஆத்மாவை தான் நீங்கள் ஆடம்னு எழுதின்னு போயிட்டல், ஜீவனை ஈவுன்னு எழுதின்னு போயிட்டல். நீங்கள் சொல்லியிருக்கிற கதை வந்து இதே மாதிரி ஃபர்பிடன் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறதாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு பழத்தையும் சேர்த்து அங்கே எழுதியிருக்கள். ஆனால் தத்துவார்த்தத்தை தப்பாக புரிஞ்சுன்னு போயிட்டல், அதனால் வந்த வேணும்னு சொல்லி அப்படியே ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் போட்டு விட்டா பெரியவா. இதற்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியாக இன்னொரு விஷயத்தை கேட்குறார், இப்படி ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாளே, இந்த ஒரு ஆனந்த அனுபவத்தில் இருக்கா அந்த சாதுக்கள்லாம், அவளுக்கு ஏதோ ஞானத்தில் கிடைக்கிறதுன்னு சொல்கிறாளே, இது ஆர்டிஃபிஷியலாக இன்டியூஸ் பண்ண முடியுமா? அதாவது தபஸ்னால மட்டும் கிடைக்காம வேற ஏதோ ஒரு வழியில் வெளி போதை வஸ்துக்கள் லாகிரி வஸ்துக்கள்னால அதை கொண்டு வர முடியுமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். சட்டுன்னு பெரியவா கேட்குறாலாம், ஓஹோ யூ ஆர் டாக்கிங் அபவுட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆல்டுவஸ் ஹக்ஸ்லி அப்படின்னு. அதாவது அப்படி ஒரு ஆசாமி ஆல்டுவஸ் ஹக்ஸ்லின்னு ஒருத்தர் வந்து அப்படி ஒரு போதை மருந்து ஒன்றத்தை ஏற்றிண்டு அதன் மூலமாக அந்த ஆனந்த அனுபவத்தை அடைய முடியுங்கிறதாக ஒரு எக்ஸ்பிரிமெண்டேஷன் அப்போ பண்ணியிருக்கார். பெரியவா அதையும் ரெஃபர் பண்ணுறான். பெரியவாளுக்கு தெரியாத சப்ஜெக்ட் என்ன, எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படி வெளி விஷயத்துலேருந்து உள்ளே வரக்கூடியது இல்லைப்பா அப்படிங்கிறா. இல்லை இல்லை, நான் அவர் எக்ஸ்பிரிமெண்ட்டை சொல்லலை, பாங்கு பற்றி சொல்கிறேன்னா அப்படின்னு அவர் கேட்குறார். வடக்க இந்த பாங்குன்னு ஒரு உட்கொள்ளக்கூடிய ஒரு போதை வஸ்து, அது சொல்கிறது பாங்குன்னு சில பேர் கேள்விப்பட்டிருப்பேன். பெரியவா சொல்கிறா, வடக்கில் தான் அப்படி ஒரு சிஸ்டம் சில இடங்களில் இருந்திருக்கு, சவுத்தில் கிடையாது. இந்த பாங்கும் பர்மனண்ட்டாக அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை, அது வெறும் டெம்பரரி விஷயம், அது எங்கள் சிஸ்டத்தில் அக்செப்டபுளாக இல்லைப்பா அப்படிங்கிறார். எல்லாத்தையும் கேட்டுன்றார். கேட்டுட்டு எங்கேயும் ஒரு முடிவுக்கே வர முடியல. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது ரொம்ப ஜெனுவினான ஒரு சாதுக்களும் இருக்கா, அத்தனை ஜெனுவின்னு சொல்ல முடியாத சாதுக்களும் இருக்கா, ரெண்டு பேரில் யாரை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறார். ஒரே வழி தான் இருக்குது, அவர் முகத்தை நன்னா பார்த்தியானா, எந்த முகத்தில் சாந்தமும் அமைதியும் இருக்கோ அவர் உண்மையானவர் நீ தெரிஞ்சுக்கலாம்ப்பான்னு சொல்லி பெரியவா முடிச்சு விட்றார். இதுக்கு என்ன அர்த்தங்கிறதையும் நம்ம நாளைக்கு பார்க்க இருக்கோம். பெரியவா சரணம்.